நோன்பு திறக்குகின்ற போது அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்காமத்து வாலைக்க தவக்கல்து வாலா ரிஸ்கிக்க அஃப்தர்து பத கப்பல் மின்னி அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை ஓதி தினமும் நோன்பு திறக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இதை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி ஒரு துவாவை காற்றி தரவில்லை. ஆனால் ஹதீஸ் நூல்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்படி ஒரு துவா இடம்பெற்றிருக்கின்றது. பல அறிவிப்பாளர் தொடர் வரிசையிலே அந்த துவாவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவாவை முஆத் பின் ஷஹரா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவிப்பு செய்கின்றார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்த்தவர் கிடையாது. இப்படி நேரில் அந்த அடிப்படையிலே இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த அறிவிகள் நான்கு அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்படுகின்றது. அதிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய நால்வர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அந்த செய்திகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தியை அந்த ஹதீஸ் எடுத்து பார்க்கின்ற போது அதில் இரண்டாவது அறிவிப்பாளர், மூன்றாவது அறிவிப்பாளர் உசைன் என்று சொல்லக்கூடியவரும் முகமது பின் ஃபுலைல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் வந்து அதில் வராங்க. இந்த உசைன் என்பவருக்கும் முகமது பின் ஃபுலைல் என்பவருக்கும் அவருடைய அந்த மரண காலத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 159 வருடங்கள் வருகிறது. நான் வாழ்கின்ற போது நான் 15 வயசில் ஒருத்தரை பார்க்குறேன்னு சொன்னால், இவரிடத்தில் அந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய ஆழ்நாள் ஒரு 100 வருடம் இருந்தது என்று சொன்னால், இரண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள அந்த மரண வருடங்கள் 85 வருஷம் இருக்கும். ஆனால் இங்கே இவர்கள் பார்க்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 159 வருடங்கள் இடைவெளி வரக்கூடியதை பார்க்கிறோம். இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறக்கூடிய முகமது பின் ஃபுலைல் என்பவர் பலகீனமானவர் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியை நாம் எடுத்து பார்க்கின்ற போது தாவூத் பின் சிப்ரிகான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகின்றார். இவர் ஹதீஸ்களை அறிஞர்களால் பொய்யர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி அந்த செய்திகளுடைய எல்லா தரத்தையும் நாம் எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஒரு செய்தி கூட இடம்பெறவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ நோன்பு தொடங்கும் போது என்ன துவாவை ஓதுறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உணவு சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்லி உணவை சாப்பிட்டார்கள். அதே போன்று நோன்பு திறக்கிற போது நாம் பிஸ்மில்லா என்று சொல்லி நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேறு துவாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அந்த துவாக்கள் இடம்பெறவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பிறகு தொடர் உரை நிகழ்த்தப்படுகின்றது. அந்த தொடர் உரையை மாநில மேலாண்மை குழு தலைவர் சம்சுகுலா ரஹ்மானி அவர்கள், திருநபி கூறும் திக்ருகளும் திணிக்கப்பட்ட பிதுகாத்துகளும் என்ற தலைப்பில் மூன்றாவது நாள் உரையை தற்போது நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம், வல் வஸ்னு யௌமைதின் அல் ஹக் ஃப
ஃபமன் ஃபகலத் மவாசீனுஹு ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபௌலாயி கல்லதீன ஹசிரு அம்புசகும் பிமா கானும் பி ஆயாத்தினா எவ்வறியுமோன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுக்கு ரமலான் மாதத்தில் இரவு தொழுகைக்கு பிறகு மூன்றாம் நாளில் திருநபி கூறும் திக்ருகளும் திரிக்கப்பட்ட பிதாத்துகளும் என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கின்றோம். நபித்தோழர்கள் திக்ரு விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த அந்த திக்ரு விஷயத்தில், அது மறுமை சம்பந்தப்பட்டது என்ற அவங்க திருகையை அரைத்து அதனால் அவர்களுடைய கை ரொம்பவும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்றது. அவை இந்த ஒரு நிலையை அவர்கள் எண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிற்கு வந்தவுடன் இந்த செய்தியை அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி போகிறாங்க, வீட்டிற்கு செல்கின்றார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிற்கு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் படுக்கையில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது, அலா மக்கானிக்குமா, ரெண்டு பேருமே அப்படியே உட்கார்ந்துருங்க, உங்கள் படுக்கையிலே இருந்துக்கங்க என்று சொல்லி அவர்களுக்கு இடையில் போய் உட்காடுறாங்க. இதை பற்றி அலிரதி அல்லாஹ்வர்கள் குறிப்பிடும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாதங்களுடைய குளிர்ச்சியை நான் உணர முடிந்தது, அப்படி எங்களிடத்தில் மிக அருகமையாக வந்து அமர்ந்தார்கள், அண்மையில் அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, அலா அதுல்லுக்குமா, அலா ஹைரி மிம்மா சால்த்துமா, நீங்கள் எதை கேட்டிங்களோ அதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு, இதா அகத்துமா, நீங்கள் மலாஜிக்குமா, உங்களுடைய படுக்கைக்கு நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 33 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்ன தாலிக்க ஹைரும் லக்குமா மிம்மா சால்த்துமா, நீங்கள் எதை என்னிடத்துல கேட்டு வந்தீங்களோ அதை விட இது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க கேட்குறது அடிமையை, ரசூலுல்லாஹ் சொல்கிறது தஸ்பீஹ். இப்படியே இந்த காலத்தில் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள், நம்ம வீட்டில் இப்போ என்னுடைய மருமகனார் வந்து கேட்குறாரு, ஏதாவது என்னுடைய மகள் வந்து கேட்குறா, எனக்கு ஏதாவது நீங்கள் செய்யுங்க, ஒரு மிக்சி வாங்கித்தாங்க, ஒரு கிரைண்டர் வாங்கித்தாங்க, அல்லது ஒரு ஃப்ரீசர் வாங்கித்தாங்க என்று வந்தால், நான் வீட்டில் போய் மருமகனும் மகளும் இருக்கும்போது இப்படி சொன்னால், நான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கிடுவாங்க, போன உடனே உங்கள் அப்பனுக்கு கலண்டு போச்சு என்று சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் உலகம். ஆனால் இங்கே அலிரதி அல்லாஹ் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இது அவங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில் 3113வது ஹதீஸில் இடம்பெறுது, அதுபோல் 5362வது ஹதீஸ்லேயும் இடம்பெறுது. அவங்கள்ட்ட குறுக்கிட்டு ஒருவர் கேட்குறார், நபி தோழர்களை ஒருவர் கேட்கின்றார்கள், என்ன கேட்குறாங்க தெரியுமா, சிஃபியின் போர்க்களத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்களே, அந்த இரவில் என்ன செய்தீங்க, அதை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள், அந்த இரவில் நீங்கள் என்ன செய்தீங்க, அந்த இரவுலையாவது நீங்கள் விட்டுருக்கலாம் இல்லை என்பது போன்று அவருடைய கேள்வி அமைந்திருக்கின்றது. அப்போ அதற்கு அலிரதி அல்லாஹ்வர்கள் சொல்கிறாங்க, ஒலா லைலத்த சிஃபீனுடைய அந்த போர்க்களத்தினுடைய அந்த இரவில் கூட நான் இந்த திக்ரை விடவில்லை. அப்போ இந்த அளவிற்கு அதற்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க.
உல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபன் ஓ ஹைருன் அமலா. நிரந்தரமான இந்த நன்மைகள் உங்களுக்கு, இதுதான் கூலியால் சிறந்தது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையில இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானே, அதை தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் எதுவுமே நிச்சயம் கிடையாது. அப்போ அதனால் இந்த மாதிரியான திக்ருகள் இது நாளைக்கு நாம் மறுமையில் நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியவைகள். இதில் இந்த மாதிரியான திக்ருகளில் ஈடுபட்டிருக்கும் போதும் நான் பின்னாலேயும் இதை பற்றி டைம் கிடைச்சா சொல்கிறதுக்கு இருக்கிறேன். நம்ம மக்கள் தொழுது விட்டு இந்த தஸ்பீகை செய்யும் பொழுது அதில் பெரிய அளவில் கவனமெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம மர்க்கசுகளில் ஒரு சில மர்க்கசுகளில் நம்ம பார்க்கும்போது நாம் தஸ்பீ செய்கிறோம், தஸ்பீ செய்யும்போது கையால் எண்ணுறோம். அப்படி எண்ணக்கூடிய அந்த வேளையில், அதாவது தொழுது முடித்த உடனே ஒரு வணக்கம் இருக்கின்றது என்று சொன்னால் இது தஸ்பீகு, தஹ்மீது, தக்பீர். இதில் நாம் கவனம் செலுத்தணும். இதில் ஒரு சிலர் குறுக்கிட்டு வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது வந்து தொழுது சலா வாங்கி முடித்த உடனே, சலா வாங்கி முடித்த உடனே இவர் அவர்கிட்ட கையில் கை கொடுக்கறது, அவர் இவர்கிட்ட கை கொடுக்கறது, அதாவது முசாஃபா செய்கிறது. முசாஃபா செய்கிறதுங்கிறது மார்க்கத்தில் இருக்குது, அது எப்போ செய்கிறது? இந்த இடத்தில் செய்ய வேண்டிய வணக்கம் என்ன? தஸ்பீ தான். நாம் போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்மள்கிட்ட இப்படி கை கொடுத்த உடனே நாம் இப்போ தான் எண்ணி இருப்போம், இப்படி கையை கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன எண்ணிக்கைன்னு நமக்கு மறந்து போகுது. ரெண்டாவது திரும்ப அங்கிருந்து வர வேண்டி இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான ஒரு கவனம் இல்லாத அளவிற்கு இந்த வணக்கம்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் தான், ஒரு 5-10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ருகள், அதில் ஒரு கவனம், அதில் ஒரு ஈடுபாடு கண்டிப்பாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஈடுபாடு இல்லாத அளவிற்கு இந்த வணக்கம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸகம் அல்லதீன யதுவுன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி. காலையிலையும் மாலையிலையும் இறைவனை அழைத்து பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களோடு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி உங்களையே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இவங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளாதீர்கள், அவர்களோடு சேர்ந்திருங்க. உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி அவர்களோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும். யுரீதுன வஜிஹா, அவங்க இறைவனிடத்தில் பிரார்த்திக்கும் போது அவனுடைய திருமுகத்தை நாடி பிரார்த்திக்கின்றார்கள். அப்போ அதனால் இறைவனுடைய அந்த திக்ருகளை செய்யும்போது அவனுடைய திருமுகத்தை நாடி ஒருமுகப்பட்டு நாம் அந்த திக்ருகளை செய்ய வேண்டும். ஒரே சந்தர்ப்பத்தில் ரெண்டு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. அது பார்ப்போம், சில இடங்களில் அவன் பாடு தஸ்பீ, அந்த முட்டை எங்கே இறக்கி வை, அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த முட்டை எங்கே இறக்கி வை, இப்படி ஒரு வணக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய இதய கூட்டுக்குள்ள ரெண்டு உள்ளத்தை வைக்கல, ஒரு உள்ளம் தான் இருக்குது, ஒரு பக்கம் தான் கவனத்தை செலுத்த முடியும், ரெண்டு பக்கம் ஒரே சந்தர்ப்பத்தில் இரட்டை குதிரையில் சவாரி செய்ய முடியாது. அப்போ இதை நாம் கவனத்தில் வச்சு இது மாதிரியான இந்த திக்ருகளில் நல்ல ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். மறுமையினுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து அப்போ இதில் தான் நாம் முதலீடு செய்ய வேண்டும். இதில் தான் நாம் மறுமைக்காக வேண்டி நன்மை வித்துக்களை விதைக்க வேண்டும். அதில் முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். இந்த உலகம் என்பது நிரந்தரமற்றது, நிலையற்றது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு சில விஷயங்களை பார்த்து கொள்வோம். மனிதன் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அப்படியே அவன் எடுத்து விட்டாலும் அவன் சாலையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது டேக் டைவர்ஷன் போட்டிருப்பான். இங்கிருந்து நீ மாற்று வழியை எடுத்துக்கொள் அப்படின்னோடனே பாதையை திருப்பி போட்டவுடனே போயிடுவான். இப்படி சாலையில் அவனுடைய பயணம் அமைந்திருக்கும் போது பாதையில் அவனுடைய அந்த திசை மாறி விடுகின்ற பொழுது வாழ்க்கை பயணமே மாறி போயிருக்கு. அதெல்லாம் நாம் நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகின்றது. ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் ஒருவர் வேலை செய்ய வர்றார். அப்படி வேலை செய்ய வரும் பொழுது அவருக்கு அவரிடத்துல கேட்கப்படுது, உனக்கு இந்த இமெயில் பற்றிலாம் எதுவும் தெரியுமா என்று கேட்கின்ற போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லி ஆளை அனுப்பி விட்டாங்க. இவர் போயிட்டார். போய் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் போய் சேர்ந்தோம், எந்த வேலையும் நமக்கு ஒழுங்காக அமையலை என்று சொல்லி ஒரு $10 கையில் வச்சுருக்கிறார். நம்ம இதை வச்சு
வெங்காயத்தை வாங்குவோம் என்று வெங்காயத்தை வாங்குறாரு. அப்படி வெங்காயத்தை வாங்கி விற்கின்ற போது பெரிய நிலைக்கு போயிட்டார், பெரிய நிலைக்கு போயிட்டார். இவருக்கு இந்த இமெயிலு ஃபேஸ்புக்கு எதுவுமே தெரியாது. இவர் பெரிய வணிகராக இருந்து முதலாளியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற போது இவரிடத்துல ஒரு ஆள் வர்றார். வரும் பொழுது உங்களுக்கு இந்த இமெயிலு ஃபேஸ்புக்கு இந்த நவீன காலத்தில் உள்ள இந்த இன்டர்நெட்டு இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தர தொடக்கிற வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். எனக்கு அது தெரியாதனால தான் அல்லாஹ் இப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தந்துட்டான். இதுதான் மனித வாழ்க்கை. ஒவ்வொரு அதாவது எத்தனையோ பொருட்களை நம்ம பார்க்குறோம், பொறியியல் படிப்பு படிச்சிருப்பான், பிஇ படிச்சிருப்பான், சிவில் படிச்சிருப்பான், அல்லது மெக்கானிக்கல் படிச்சிருப்பான், அல்லது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருப்பான், எலக்ட்ரிக்கல் படிச்சிருப்பான், சம்மந்தமில்லாத ஒரு துறையில் உட்கார்ந்து ஒரு வளையல் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான், டாப்பில் போயிடுவான். டேக் டைவர்ஷன், வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும், அல்லாஹ் பாதையை மாற்றி விட்டுருவான். அப்போ என்ன மனிதன் என்ன ஒரு திசையில் நினச்சி போயிட்டு இருக்கானோ அந்த திசையில் அவன் போக முடியாது என்பதை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ அதனால் இந்த உலகத்தில் நிச்சயமற்ற ஒரு நிலைமை, எந்த திசைக்கு நாம் போகிறோம் என்பதை நாமே முடிவு செய்ய முடியாது, அல்லாஹ் தான் அப்படி மாற்றி விடுகின்றான். அதனால தான் மனிதருக்கு ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தடுமாற்றம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை சொல்லித்தர்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தெல நீங்கள் ஈடுபட வேண்டும், அதில் நல்லது கெட்டது தெரியல என்று நீங்கள் ரொம்பவும் ஒரு திணறல் இருந்தால் அதற்கு இஸ்திஹாரா என்ற நன்மை தேடி தொழக்கூடிய, நன்மை நாடி தொழக்கூடிய ஒரு தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இதை ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது எங்களுக்கு குர்ஆனில் ஒரு சூராவை சொல்லி தந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்திஹாரா தொழுகையை சொல்லி தந்தாங்க. இதா அம்மா அகதுக்கும் முன்பில் அம்ரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் ரெண்டு ரக்காத்து தொழுவுங்க, ஃபர்ல் அல்லாமல் ரெண்டு ரக்காத்து நீங்கள் தொழுவுங்கள். பிறகு அதில் நீங்கள் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹி இருக்கு பில்மிக்க, உன்னுடைய ஞானத்தை கொண்டு நான் உன்னிடத்தில் நன்மையை தேடுகிறேன், ஓ அஸ்தக்திருக்க பி குதிரத்திக்க, உன்னுடைய ஆற்றலை வைத்து நான் கேட்கின்றேன், ஓ அசலுக்கும் என் ஃபதிலுக்கள் அலீம், உன்னுடைய மகத்தான அருக்குடையை வைத்து நான் கேட்கின்றேன், இப்போ இன்னக்க தக்தீர் ஓலா அக்தீர், உனக்கு தான் எல்லா சக்தி இருக்குது, எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, ஓ தாழம் ஓலா ஆழம், நீ தான் அறிவ, எனக்கு எதுவுமே தெரியாது, வா அந்த அல்லாமல் குயூப், நீ தான் மறைவான விஷயங்களை அறிந்தவன், அல்லாஹும் இன் குந்த தாழமும் அன்னஹாதல் அம்ர, என்ன விஷயத்தை நாம் நினச்சிருக்கோமோ அதை சொல்லணும் அப்படி சொல்லி, இன்னும் ஒரு வியாபாரத்தில் நான் ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸில் ஈடுபட போகிறேன், அல்லது ஒரு மளிகை கடை வியாபாரத்தில் முதலீடு போட போகிறேன், இது எனக்கு நன்மையாக இருக்குமே, ஆனால் நீ எனக்கு இதை ஏற்படுத்தி கொடு, இதில் உள்ள நன்மை எனக்கு நீ தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்திஹாரா துவா, இதில் பாதகம் இருந்தால் என்னை தட்டிவிட, நான் ரொம்ப விரிவாக சொல்லலை. இது புகாரியில் 1166 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ அதனால் இந்த மாதிரியான இந்த விஷயத்தை அப்படி ஒப்படைத்து விட்டு நமக்கு தோணும், அல்லாஹ் தஆலா நமக்கு உள்ளத்தில் போடுவான், இந்த விஷயத்தில் போவோம் என்று அந்த பக்கம் நாம் இறங்கி செல்வோம். இப்படி கேட்பதற்குண்டான ஒரு வசதியை மார்க்க நமக்கு தருகின்றது என்றால், இந்த மாதிரியான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால், நம் மனிதன் என்ன முடிவை எடுக்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால தான் அல்லாஹ் வேறு திசையில் மாற்றி விட்டுருவான். அப்படி நாம் முடிவு எடுத்து அதில் போய் அதில் ஏதாவது ஒரு தோல்வியை சந்தித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்ம சோதிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதான் மார்க்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற போது உலகத்தில் ஒரு மனிதன் நிச்சயமற்ற ஒரு தன்மையில் தான் இருக்கிறான், நிச்சயமற்ற நிலையில் தான் இருக்கிறான், எதையும் அவன் முடிவு செய்ய முடியாது, அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் அவனை வேறு வகையில் திசை திருப்பி விட்டு விடுவான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடந்திருக்கின்றது. பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்தாச்சு. வந்த உடனே என்ன நடக்குது, மக்காவில் உள்ளவங்க ரசூலுல்லாஹ்வை அழிப்பதற்குண்டான
எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. மக்காவுடைய பொருளாதாரத்தை முடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியூகம் வகுக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அபு சுஃபியான் அந்த வாணிப படை சிரியாவில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அதை மடக்கி அந்த பொருளாதாரத்தை முடக்கி விட வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒரு படையை ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி கிளம்பி போகிற அந்த வேளையில் அபு சுஃபியான் இந்த தகவலை தெரிஞ்சு, அதாவது முகம்மது ஆயத்தமாகிவிட்டார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய அந்த வாணிப படையை மடக்குவதற்கு தயாராயிட்டாங்க என்று தெரிஞ்சு அவர் கடற்கரை வழியாக மக்கா கிளம்பி போயாச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து கிளம்பி போகிறாங்க, அவங்களுடைய தோழர்களும் போகிறாங்க. போன நோக்கம் அந்த வாணிப படையை பிடிக்கிறதுக்கு, ஆனால் அல்லாஹ் மாற்றி அதை பத்ர் போர்க்களமாக ஆக்கிட்டான். இவங்க ஒரு எண்ணத்தில் போகிறாங்க, அல்லாஹு தஆலா டேக் டைவர்ஷன் என்று ஆக்கி அது பத்ர் போர்க்களமாக ஆக்கி முஸ்லிம்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டான். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இது யஆயுதுக்குமுல்லாஹு யஹத தாயிஃபத்தை, ரெண்டு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை உங்களுக்கு அவன் வாக்களித்திருந்தான், அன்னஹா லக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று. ஓ தவத்துன அன்ன கைர தாத்து ஷவுக்கத்தி தக்குன்னு லக்கும், நீங்கள் என்ன விளங்கிக்கிட்டீங்கன்னா விரும்புனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் அபு சுஃபியானுடைய அந்த படையை நாம் அடிச்சுட்டு வந்துடுவோம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் ஓ யுரீதுல்லாஹும் யுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி வ யக்தா தாபிரல் காஃபிரீன், அல்லாஹ் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக சத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவன் விரும்பிட்டான், காஃபிர்களை வேரறுப்புவதற்கு அவன் முடிவு செய்து விட்டான், உங்களை மாற்றி இந்த பத்ர் போர்க்களத்தில் கொண்டு வந்து விட்டுட்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கின்றது, அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை அது நமக்கு தெரியும், அவங்க உம்ராவுக்கு தான் போகிறாங்க, தடுத்து நிறுத்தப்படுறாங்க, உம்ராவுக்கு போக முடியாது என்று ஆகிவிட்டது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகின்றது. அப்போ அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத போகிறாங்க, ரஹ்மான்லாம் எங்களுக்கு தெரியாது, பிஸ்மிக் அல்லாஹும்மா என்று எழுது அப்படிங்கிறாங்க எதிர் தரப்பில் உள்ளவங்க. நபி தோழர்கள் கொதிக்கிறார்கள், அதெல்லாம் முடியாது, எப்படி நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிஸ்மிக் அல்லாஹும்மானே போடு என்று சொல்கின்றார்கள். அடுத்து மின் முகமது ரசூலுல்லா, முகமது அல்லாஹ்வுடைய தூதரான முகமது எழுதி கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்று சொல்லும்போது எதிர் தரப்பில் உள்ளவங்க ஆட்சேபிக்கிறாங்க, ரசூலுல்லா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நமக்கும் பஞ்சாயத்து கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ளலையே, அதான விவகாரமே, அதனால் அதுவும் இருக்கக்கூடாது, முகமது பின் அப்துல்லா என்று தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அதற்கும் சரி காண்றாங்க. அதற்கடுத்து எங்களிலிருந்து யாராவது உங்கள் பக்கத்தில் வந்துட்டா, அவர் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்தாலும் சரி தான் எங்கள்கிட்ட திரும்ப அனுப்பணும் என்று சொல்லும்போது நபித்தோழர்களால் தாங்க முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்துச்சிட்டாங்க, அதிலையும் குறிப்பாக அபு ஜந்தல் என்ற ஒரு நபித்தோழர் அடிபட்டு வந்து நிற்கிறார். அவர் சொல்கிறார், கைஃப உரத்து இலல் முஷிரிக்கின், நான் எப்படி முஷிரிக்கின் கூட்டத்தில் அந்த மக்கா காஃபிர்களோடு என்னை எப்படி நீங்கள் திரும்ப அனுப்ப முடியும் என்று கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல, எழுந்துச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அலஸ்த நபியல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபி தானே, இவங்க நம்பியிருக்காங்க, அதில் என்னப்பா சந்தேகம் சார். அப்போ நாம சத்தியத்திலையும் எதிரிகள் அசத்தியத்திலையும் இல்லையா, அதில் என்ன சந்தேகம். ஃபொபிமா நோத்தி தனியத்தை அலா தீனா, நாம் எதற்கு இப்படி இந்த அளவுக்கு தாழ்ந்து போகணும், நாமே இப்படி இறங்கி போக வேண்டும் என்று சொல்லும்போது ரசூலுல்லா பதில் சொல்கிறது, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவன் எனக்கு உதவி செய்வான், அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்ற இந்த பதில் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, நாம் மக்காவுக்கு போவோம் தவாஃப் செய்வோம் என்று சொன்னீங்களா இல்லையா, சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சொல்லத்தான் செய்தேன் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வருஷம் போவோம் நான் சொன்னேனா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் சொல்ல முடியலை, இருந்தாலும் அவர்களுக்கு வேகம் தனியில்லை, அதற்கடுத்து நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் போய் ஆத்திரத்தை கூட்டுறாங்க. இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டாங்க, ஆனால் ஹுதைபியா தான் இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக அமைந்தது, பலர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது காரணமாகவும் அமைந்தது.
அப்ப இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லக்கத் சதக்கல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த காட்டி அந்த கனவை அவன் மெய்ப்பித்து காட்டினான். மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கண்டிப்பா போவீங்க, ஆமினீன பயம் இல்லாம போவீங்க, அங்க போய் முஹல்லிகீன் நீங்கள் தலையை மலித்துக் கொள்வீர்கள், முஹல்லிகுன ரூசக்கும் முகஸ்ஸிரீன், தலையை மலிப்பவர்கள் மலித்துக் கொள்வார்கள், அதனுடைய முடியை குறைத்துக் கொள்வார்கள் குறைத்துக் கொள்வார்கள், இந்த மாதிரியான ஒரு நிலையில நீங்க செல்வீங்க என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இங்க என்ன நடந்திருக்கு, இவங்க நினைச்சது ஒன்றும் அல்லாஹு தஆலா நினைச்சது வேற. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமை மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்ப அதனால நாம எந்த பிசினஸ்ல முதலீடு செய்யறது, என்ன விதையை விதைக்கிறது என்றெல்லாம் நாம உலக விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். ஆகிறது விஷயத்துல சுபஹானல்லாஹ் சொல்றது பிரச்சனை இருக்கா, அதுல முதலீடு செய்வதற்கு நமக்கு ஏதாவது விவகாரம் இருக்கா, ஒன்றுமே கிடையாது. பயம் இல்லாம போய்கிட்டு இருக்கலாம். ஒரு மனிதன் இங்கிருந்து வெளிநாட்டிற்கு பயணத்திற்காக வேண்டி அவன் விமானத்துல ஏறுறான், தன்னுடைய வாழ்க்கையில அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையெல்லாம் பெரிய அளவுல முன்னேறி இருக்கின்றது, அதை நாம கண்கூடாக பார்க்கின்றோம். விமானத்துல ஏறின உடனே என்ன நடக்குது, விமானம் டேக் ஆஃப் பண்ண போகிறான், அப்போ அங்கே அந்த விமான பணிப்பெண் வந்து நின்று சில டெமான்ஸ்ட்ரேஷன் சில பயிற்சியே செய்யுது. அந்த பயிற்சியில் அது என்ன சொல்லுது தெரியுமா, விமானத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் இந்த லைஃப் ஜாக்கெட்டை எடுத்துக்கிற வேண்டியது, உஃப்னு ஊதுங்க, நாங்கள் கதவு திறந்து விட்டுருவோம், கடலில் விழுந்தாலும் சரி, நீங்கள் காட்டில் விழுந்தாலும் சரி, மலையில் விழுந்தாலும் சரி, அதாவது மூத்தை கொண்டு நன்மாராயன் சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் உலகம். இந்த விமானம் அங்கே போய் சேருமா, பாசிபிலிட்டி தான், சாத்தியம் தான், சேர்ந்தாலும் சேரும் சேராமல் போனாலும் போகும். அப்படி இத்தனை விமானங்கள் விழுந்திருக்குது நொறுங்கி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா. அப்போ நிச்சயமற்ற ஒரு உலகம், நிலையற்ற ஒரு தன்மை. இந்த மாதிரியான உலகத்தில் நிரந்தரமான ஒரு அமல் எது, மறுமைக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் தான். அது இந்த ரமலான் மாதத்தில் நாமும் அதை உறுதியாக பற்றிக்கொள்ளணும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு நமக்கும் ஏற்பட்டிருக்குது. சாதாரண காலத்தில் இப்படியெல்லாம் சந்திக்க முடியாது. ஏன்னா ஒரு உரையை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகிறது என்பது ரொம்பவும் சிரமமான ஒன்றாக இருக்கின்றது. மக்களும் அதில் உட்கார்ந்து கேட்கறது, அந்த காலம் கொஞ்சம் மாறி போச்சு. இப்போ இப்போ அல்லாஹ்வுடைய அருணால் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் இது போன்ற இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கிறது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அதான் ஒரு நகைச்சுவையாளர் சொல்லி காட்டுறார், ஒருத்தன் தற்கொலை செய்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான், அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒருவருடைய சொற்பொழிவு நடக்குது, அதை கேட்டிருக்கான், கேட்டு அங்கிருந்து வந்து நான் பல கட்டத்தில் தற்கொலை செய்யணும்னு முடிவு செய்தேன், உங்களுடைய பேச்சை கேட்டு நான் தற்கொலை செய்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். ஏன்பா அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய பயான் மூலமாக இப்படி இவனுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது அவன் சொல்லியிருக்கான், இவ்வளோ நேரம் இத்தனை பேர் உட்காந்து கேட்குறான் பாருங்கள், அவனே உயிரோடாமல் இருக்கிறான்னா, அப்போ நான் இப்போ இவனே வாழ்கிறான் அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம ஏன் வாழக்கூடாதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறான். அந்த மாதிரி தான் இன்றைக்குள்ள பயானில் உள்ள நிலைமையெல்லாம் இருக்குது. மக்களை உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த சொற்பொழிவை கொடுக்கறது, மார்க்கத்தை அவங்களுக்கு கொடுக்கறது என்பது ஒரு சிரமமான ஒரு கட்டமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு காலம் இருந்துச்சு, அது நீண்ட நேரம் சொற்பொழிவுலாம் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த நிலை இன்றைக்கு மாறிப்போச்சு. இந்த நவீன உலகத்தில் நவீன சாதனங்கள் பழக்கத்தில் வந்த பிறகு இப்போ அதெல்லாம் இப்போ இன்றைக்கு பேப்பர் பார்க்கறது கம்மியாகி போச்சு. ஏன்னா எல்லாமே ஃபேஸ்புக்கில் அதன் காலையில் செய்தி வர்றதுக்குள்ளே இவன் இரவுலேயே போட்டு விட்டாரான், காலையில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான உலகத்தில் இருக்கும். இருந்தாலும் நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டு இன்றைக்கு இந்த மாதிரியான இந்த சொற்பொழிவுலாம் நாமும் கேட்கிறோம் என்று சொன்னால், இந்த ரமலான் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றது. அதில் நாமும் மறுமைக்காக வேண்டி என்னென்ன சேமிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்பதில் ஒரு வைராக்கியத்தை எடுக்க வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது
மறுமையில் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய சின்ன சின்ன திக்ருகள், மறுமையில் சில முக்கியமான இடங்கள் இருக்கின்றன, அந்த இடத்த நாம் சந்தித்து தான் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர், அதாவது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதாவது உங்களுடைய அந்த ஷஃபாத்தை பெற வேண்டும், அப்படி பெறுவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்கின்ற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அனஃப் ஆயிரும், உனக்கு நான் மறுமையில் பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபைனா துலுபுக்க, மறுமையில் உங்களை நான் எங்கே பிடிக்கிறது, ஏன்னா பெரிய கூட்டம் வந்து நிற்கும், எந்த இடத்துல உங்களை நான் பார்க்கிறது என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உத்துலுபுனியே அவ்வளமா தத்துலுபுனியே அலசுராத், முத முதல்ல நீ பார்க்கறதா இருந்தால் சுவனத்திற்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு பாலம் இருக்கும் இல்லை, அதில் என்ன பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அனசுரதியல்லானவர்கள் விடலை, சரி இப்போ இல்லம் அல்கக்க அலசுராத், சிராத்தில் உங்களை பார்க்கல, என்ன செய்யறது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபத்துலுபுனி இந்தல் மீசான், நன்மை தீமையை நிற்பதற்கு திராசு வச்சிருப்பாங்கல்ல, அல்லாஹ் திராசு வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல என்ன பார்த்துக்க, அங்கேயும் முடியல, உங்களை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் வேறு எங்கு பார்க்க வேண்டும் என்று கேட்குறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஃபத்துலுபுனி இந்தல் ஹவுத், ஹவுதுல் கௌதரி என்ற அந்த தடாகத்தில் என்னை பிடிச்சிக்க அப்படிங்கிறாங்க. ஃபோ இன்னி லா உஹ்தி ஊ ஹாதி சலாசல் மவாத்தி, இந்த மூன்று ஸ்பாட்டில் இருந்து நான் எக்காரணத்தை முன்னிட்டும் தப்பவே மாட்டேன், கண்டிப்பாக நீ என்னை பிடிச்சிக்கரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி திருமதியில் இடம்பெற்றிருக்கு. அப்போ மர்மையில் முக்கியமான ஸ்பாட், ரசூலுல்லாவை சந்திக்கக்கூடிய இடம், நாமும் அந்த இடத்துல நிற்கக்கூடிய இடம், அதாவது சந்திப்பு, அந்த முக்கியமான மையங்கள் என்று பார்த்தோம் என்றால் ஹவுதுல் கௌதர், அதை போல் சிராத்து, அது போன்று மீசான், அந்த நன்மை தீமை நிறுவக்கூடிய எடை வைத்திருக்கக்கூடிய அந்த இடம், இந்த மூன்று இடமும் முக்கியமான இடம். இந்த திராசு என்பது இருக்கின்றது இந்த மூன்று முக்கியமான இடங்களில் முக்கியமான ஒரு மையமாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக், நாளைக்கு நன்மை தீமை நிறுத்தே தீர்வோம், இது சத்தியமானது. ஃபமன் சகுலத் மவாஸீனுஹு, எவருடைய எடை கனத்து விட்டதோ ஃபௌலாய்க்கும் ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார்கள். ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய எடை கீழே போய்விட்டதோ குறைந்து விட்டதோ ஃபௌலாய்க்கல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் பிமா கானு பி ஆயாத்தினா யுஸ்லிமூன், நம்முடைய வசனங்களை கொண்டு அவர்கள் துரோகம் இழைத்ததன் காரணத்தினால இவர்கள் தங்களையே நஷ்டப்படுத்தி கொண்டவர்கள். அல்லாஹ் இந்த செய்தியை ஆறாம் அத்தியாயத்தில், அதாவது ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில், 8-9 வசனங்களில் குறிப்பிடுறான். அடுத்து இன்னொரு இடத்துல சொல்கிறான், வ நலவுல் மவாசீனல் கிஸ், நீதமான திராசை நாமோ நிறுவுவோம், லியவுமில் கியாமா, கியாமத்து நாளில், ஃபலா துலமு நஃப்சுன் செய்யா, எந்த ஒரு ஆத்மாவும் அநீதி இழைக்கப்படாது. ஒ இன்கான மிஸ்லா மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு கடுகு அளவு எல் முனை அளவு இருந்தாலும் சரிதான், அத்தைனா பிஹா, அதை நாம் கொண்டு வந்துடுவோம். ஒ கஃபா பினா ஹாசிபீன், நாம தான் நாம் கணக்கெடுப்பவர்களிலேயே மிகவும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தி அன்பியா, அதாவது 21வது அத்தியாயத்தில் 47வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இது நிறைய இடங்களில் வருது. நாம் அல்காரியா துமல்காரியான்னு ஓதுறோம் இல்லை, அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய வசனம் என்ன வருகின்றது, ஃபம்மா மன் சக்குலத்து மவா ஜீனுகு, எவருடைய எடை கணத்து விட்டதோ ஃபொஹுவ ஃபீ ஐஷத்தி ராதியா, அவர் திருப்தியான ஒரு வாழ்க்கையில் இருப்பார். ஒமன் ஹஃபத் மவா ஜீனுகு, எவருடைய எடை குறைந்து விட்டதோ, அம்மா மன் ஹஃபத் மவா ஜீனுகு, எவருடைய எடை குறைந்து விட்டதோ, உம்முஹு ஹாவியா,
அவர் போய் சேரக்கூடிய இடம் ஹாவியா என்ற நரகம்தான். உமா அதராக்க மாஹியா, அது என்னவென்று உனக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டிருக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். அப்போ இந்த எடை, இந்த திராசு வைக்கக்கூடிய இடத்துல நாம் போய் நின்றாகவும் நம்முடைய நன்மை தீமைகள் அதில் எடை போட்டு பார்க்கப்படும். அல்லாஹ் எடை போட்டு அவன் அப்படியே நம்ம தூக்கி பார்சல் பண்ணி நரகத்தில் போடலாம். ஆனால் இவன் அதாவது மூமின்களுக்குள்ள அந்த இடையை பார்த்து அதாவது அப்படியே சோனத்திற்கு அனுப்புகிறான் தான் அனுப்பலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் அனுப்பலை. நன்மை தீமையை காட்டி உனக்கு இவ்வளோ வர வந்திருக்கு, இவ்வளோ செலவு வந்திருக்கு, செலவு ஆயிருக்கு, இதை காட்டி தான் அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அதே சந்தர்ப்பத்தில் காஃபிர்களுக்கு கிடையாது, இடையே கிடையாது அப்படின்ட்டான். சூரத்து கஹஃபில் சொல்கிறான், உலாயி கல்லதீன கஃபரும் பி ஆயாத்தினா. அதை முதல்ல ஒரு சாராரை சொல்கிறான். அவங்க யாருன்னா, குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அஹ்சரீனா அமாலா, அமல்கள் செய்து நஷ்டமாக போனவன் அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன வல்ல சாயும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுடைய முயற்சி எல்லாம் இந்த உலகத்தில் கெட்டு போய் விட்டது. ஒகும் யஹச போனால் அன்னகும் யஹசினோன்னு சொல்லுவான். அவர்கள் நினைத்து கொள்கின்றார்கள் நாம் நல்ல காரியத்தை தான் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தர்காவுக்கு போகக்கூடிய அந்த கோஷ்டிகள்லாம் அவளியாக்களுடைய நேசம் அல்லாவை நேசிக்கிற அதுதானே. இந்த நம்பிக்கையில் தான் அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனுடைய கதை என்ன? இப்போ இவங்களுடைய கதையெல்லாம் இவர்கள் அமல்களும் செய்திருக்கின்றார்கள், அமல்கள் செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடுகின்றது. இப்போ இங்கேருந்து சென்னைக்கு, சென்னையில் இருந்து மூணாம் தேதிக்கு டிக்கெட் எடுக்கிறான். அப்படி எடுக்கிறவன் இவன் இவன் நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் முன்பதிவு செய்கிறான்னு வைங்க. இதே ட்ரெயினுக்கு அவன் திருச்சியில் இருந்து முன்பதிவு செய்கிறதா இருந்தால் திருச்சிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் வர்றது நைட்டு 1 மணிக்கு வருது, 4ஆம் தேதி. இவன் என்ன நினைப்பில் எடுத்திருப்பான், 3ஆம் தேதி ட்ரெயின் சென்னையிலிருந்து கிளம்புது என்று திருச்சிக்கும் அவன் 3ஆம் தேதியை போட்டு எடுத்தான் என்றால் அந்த ட்ரெயினில் ஏறி இவன் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான். வந்து என்னப்பா உன்னுடைய பெருத்து, அங்கே ஒரு ஆள் படுத்திருப்பான், இன்னும் ஏன் பெருத்தில் நீ படுத்திருக்க, ஓம் பெருத்தா, இது ஏன் பெருத்துப்பா, இந்த பிரச்சனை வந்துட்டாலே ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஓன் டிக்கெட் எடு, ஓன் டிக்கெட் எடு, S9 S9, இதில் பெருத்து நம்பர் என்ன, 57 57. டேட்டை பார்த்தோம் என்று சொன்னால் இவனுக்கு 3ஆம் தேதி ட்ரெயின் நேத்தே போயிருச்சு, இவனுடைய ட்ரெயினு நேத்தே போயிருச்சு. இவன் என்னென்னா அதாவது சென்னையை கணக்கு பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கிறாப்ல, திருச்சியை கணக்கு பண்ணி 4ஆம் தேதிக்கு எடுக்கணும். இப்படி நானும் மாட்டியிருக்கேன் ட்ரெயினில், அப்படி போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே அவர் ஆள் உட்காந்துருக்கிறார், என்ன சார் அப்படின்னாங்க, என் பெருத்தில் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் பெருத்தா, டிக்கெட் எடுங்க, S9 S9, 57 57, சார் டேட்டை பாருங்கன்னாப்ல. அம்மா அடி அப்படின்னு பார்த்தா அவன் சொல்கிறான், உங்கள் ட்ரெயின் நேத்தே போயிடுச்சு பாய் அப்படிங்கிறான். டிடி வந்தால் மரியாதையாக கீழே இறங்கிருங்க, அல்லது வேற வழி இல்லை. ஒரு கட்டத்தில் அப்படியே நானும் அப்துரமான் ஃபிர்தோசியும் அப்படி ஏறி கடைசியில் ஏசி டிக்கெட் போட்டு ஊர் வந்து சேர்ந்தோம். அப்போ இந்த மாதிரி டிக்கெட் எடுத்தும் நஷ்டமாகறான் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கொடுமை. ஒருத்தன் டிக்கெட் இல்லாமலே வந்துட்டான், அதனால சரி நம்ம டிக்கெட் எடுக்கல, உப்பு தின்னவன் தண்ணியை குடித்து ஆகணும், தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சாகணும்னு அனுபவிச்சுட்டு போயிடலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இப்படி போனால் அப்போ என்ன ஆகிறது? இதை மாதிரி தான் இவர்கள் அமல்கள் செய்து விட்டு வந்து ஏமாந்து நிற்கின்றார்கள் என்றால் இவங்க தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று சொல்லிவிட்டு, உலாய்கல்லது என கஃபரூபி ஆயாத்தி ரப்பியும், இவர்கள் தங்களுடைய இறைவனுடைய வசனங்களை மறுத்தவர்கள், ஒரு இக்காயி அவனுடைய சந்திப்பையும் மறுத்தவர்கள், ஃபஹபித்தத் அமாலுகும், அவருடைய அமல்கள் எல்லாம் பாழாய் போய்விட்டன, ஃபலா நுக்கீமுலகும் யோமல் கியாமத்தி வஸ்னா, நாளை மறுமையில் இவர்களுக்கு தராசே நாம வைக்க மாட்டோம். அமல்கள் இருந்தால் தானே. ஆமாம், என்ன சொல்கிறான, இவன் அமல் செய்திருப்பான். ஓ கதிம்னா இல்லாமா அமிலும் இன் அமலின், இவர்கள் செய்து கொண்டு வந்த இந்த அமலை நோக்கி நாம் செல்வோம், ஹபா அவன் மன்சூரா, அதை பரத்தப்பட்ட புழுதியாக நாம் ஆக்கி விடுவோம். முடிஞ்சு போச்சு, எந்த அமல்களும் இல்லை, தராசும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை காபிர்களுக்கு இருக்கின்றது. மூமின்களை பொறுத்தவரையில் அங்கு நிலைமை எப்படி அமைகின்றது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க,
அத்தகூரு சத்துருள் ஈமான், சுத்தம் இருக்கின்றதே சுகாதாரம், இது ஈமானில் பாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கடுத்து சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான், இந்த தராச அல்ஹம்து என்ற அந்த வார்த்தை நிரப்பி விடுகின்றது. இதைத்தான் நாம ரொம்ப அலட்சியமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு நமக்கு, எவ்வளவு பெரிய அமல்னு பாருங்க. ஜிஹாது அது இருக்கட்டும், நோன்பு இருக்கட்டும், சதக்கா இருக்கட்டும், இதையும் நாம செய்யத்தான் வேண்டும். இந்த வார்த்தை இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்து என்ற இந்த வார்த்தை தம்லவுல் மீசான், தராசை நிரப்பி விடுகின்றது. என்ன அழகான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். ஓ சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சேர்த்து சொல்வது தம்லவு மாபைன சமாய் வல்லரத், வானங்களையும் பூமியையும் நிரப்பி விடுகின்றது. ஒ சலாத்து நூறுன், தொழுகை இருக்கின்றதே அது ஒளி, அது நம்மை தீமைக்கு செல்லாமல் நம்மை தடுத்து விடக்கூடிய ஒரு அரணாக இருக்கின்றது. ஒ சதக்கத்து புர்ஹானன், சதக்கா என்பது அது ஆதாரம். இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, கஞ்சி கொடுங்க கஞ்சி கொடுங்க என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை மாதிரி பல நன்மையான காரியங்களுக்காக வேண்டி கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். நாளைக்கு மறுமையில் உன் காசை என்னடா செய்த, எல்லா இந்த பாரு இந்த தர்மத்தை பண்ணிட்டேன், இந்த பள்ளிவாசலை கொடுத்தேன், மார்க்க கல்விக்காக வேண்டி கொடுத்தேன் என்று சொல்கின்ற பொழுது அது ஆதாரமாக ஆகிவிடுகின்றது. ஒரு சபரு யாவும், ஒரு மனிதனுக்குள்ள அந்த பொறுமை இருக்கின்றது, சோதனை கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற போது அது அவனுக்கு ஒரு வெளிச்சமாக அமைந்து விடுகின்றது. ஒல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துல் லக்க அவ அலைக்க, இந்த குர்ஆன் உனக்கு சாதகமாக நிற்கும் அல்லது பாதகமாக நிற்கும். பாதகமாக நின்றால் நரகத்துக்கு போயிடுவோம், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். குல்லு நாசு எகுது, எல்லா மக்களும் முயற்சி செய்கின்றார்கள். ஃபபாயுன் நஃப்ஸஹு, ஒருவன் தன்னுடைய ஆத்மாவை அவன் விற்கின்றான். அப்படி விற்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் அதை செலுத்தி நரகத்திலிருந்து விடுதலை, அந்த நஃப்ஸுக்கு விடுதலையை கொடுத்து விடுகின்றான். அவ் மூபி குஹா, அல்லது ஷைத்தானிடத்தில் கொடுத்து அதை நரகத்தில் தள்ளி விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில என்ன வருகின்றது? அல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான், அல்ஹம்து என்ற இந்த வார்த்தை தராசை நிரப்பி விடுகின்றது, எங்கேயோ போய் விடுகின்றது. அப்ப இந்த ஒரு திக்ரை நாம அலட்சியம் பண்ணலாமா? இதை நாம சொல்லாம இருக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில அல்ஹம்து என்பது சொல்லியே ஆக வேண்டும். பலவிதமான அருக்குடைகள் ஒவ்வொருவருக்கும். இப்போ நான் ஒரு, எனக்கு சுகர் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா செலவு பண்ண வேண்டும் மருந்து மாத்திரைக்கு. அப்போ சுகர் இல்லாத ஆட்கள் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம இந்த மாதிரியான ஒரு நிலையில் வைக்க இல்லையே. அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்யணும்னா அதிகமான அளவில் தர்மம் செய்யணும். இந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாக்கின ஒரு சுகம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லையே, மிகப்பெரிய ஒரு அற்புடை இல்லைங்க. அப்போ இதை மாதிரி ரப்புல் ஆலமின் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அற்புடையை வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்து என்று திரும்ப திரும்ப சொல்வதற்கு ஒவ்வொரு ஆளுமே கடமைப்பட்டிருக்காங்க. அதுலேயும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது? உலகத்தில் இறைவரை நன்றி செலுத்தக்கூடிய, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் ஆவதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க. எக்காரணத்தை முன்னிட்டோம், நீங்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். ஒலா தந்துரு இலா மண்ணுகுவ ஃபோக்கக்கும், உங்களுக்கு மேல் உள்ள ஆட்களை பார்க்காதீங்க. என்றாலும் நீங்கள் உந்துரு இலா மண் அஸ்வலம் என்கும், உங்களுக்கு கீழ் உள்ள ஆட்களை பாருங்கள். அப்படி பார்த்தா அவன் படிக்கிறான் இல்லை, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் தான் அவன் படிக்கிறான். நமக்கு கீழே கண்டிப்பாக, அதாவது உடல் அழகுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், பொருளாதார வளம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஒவ்வொரு ஆளுக்கீழையும் அதற்கு கீழே பல கோடி மக்கள் இருப்பாங்க. நினைச்சு நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு என்று மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை இருக்கின்றது. நாளைக்கு அது நன்மை தட்டில் நமக்கு மிகப்பெரிய அளவில் தூக்கிவிடக்கூடிய வகையில், அந்த தட்டை கணக்க செய்யக்கூடிய வகையில் அது அமைந்து விடுகின்றது.
முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாம் சொல்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ உதாரணத்திற்கு சாப்பிட்ட பிறகு ஒரு திக்ரை நமக்கு சொல்லி தர்றாங்க. ஏன்னா திக்ரை பற்றி சொல்கிறதுனால துவா புக்களில் புத்தகங்களில் இது இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்ட பிறகு சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி கதீரன் தய்யிபா, நிறைய புகழ் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, முபாரக்கன் ஃபீஹி, அது பரக்கத்து செய்யப்பட்டது, கைர மக்ஃபியின், அதற்கு முடிவே கிடையாது, உலாம் முவத்தாயின், அதை விட்டுவிட முடியாது, உலாம் முஸ்தகனான் ரப்பனா, எங்களுடைய இறைவனே இந்த புகழை விட்டும் நாங்கள் தேவையற்ற முறையில் நாங்கள் இருக்க முடியாது, கண்டிப்பாக அது எங்களுக்கு அவசியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பிறகு சொல்ல வேண்டிய இந்த திக்ரில், இந்த புகழில். ஏன்னா இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ரிஸுக்கு மிகப்பெரிய ஒரு அருக்குடை. அப்போ அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட ஒரு புகழை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ அதனால் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படி ஒரு லிஸ்ட்டு இருக்கின்றது, அதை நம்ம பின்னால் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பார்ப்போம். அடுத்தது அப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை புகழ்றது, இது தராச நிரப்பி விடுகின்றது. இன்னொரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு அருமையான ஒரு செய்தி. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ சயுஹல்லிசு ரஜுலன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் இருந்து ஒருவரை அலா ரூசில் ஹலாய்க், மக்களுக்கு மத்தியில் அப்படி ஆளை காப்பாற்றி கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஃபோ என்ஷுரு அலைஹி திசாத்தம் ஓ திசீன சிஜ்ஜீலன் சிஜில்லன், அவருக்கு முன்னால் 99 அந்த பதிவேடுகள் அதை தூக்கி வைப்பான், குல்லு சிஜிலின் மிசுலு மத்தல் பசர், அந்த பதிவேடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் இவருடைய பார்வையினுடைய தூரம் எவ்வளவுக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இவரை பார்த்து சும்மா எக்கோலா துன்கிரு மின் ஆதா ஷையன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளேயில் தெரியும், என்னென்ன செய்தோம், அங்கே போனது, இங்கே வந்தது, என்னென்ன பாவங்கள் மனுஷன் செய்திருப்பானோ அத்தனையுமே அப்படியே வரும். இப்போ அல்லாஹாலா அவன்கிட்ட கேட்குறான், அத்துன்கிரும்பின் ஹாதா ஷையன், இதுலேருந்து ஏதாவது மறுக்கிறியாப்பா அப்படிமா, ஒன்றுமே கிடையாது, மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கத்தப்பனியில் ஹாஃபிதூன், என்னுடைய மலக்குகள் இதை பதிவு செய்திருக்கிறாங்க, கத்தபத்தில் ஹாஃபிதூன், என்னுடைய பதிவாளர்கள் மலக்குகள் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள், இதில் ஏதாவது நீ மறுக்கிறியா என்று கேட்கின்ற போது எப்போல்லா யாரப்பி, எதுவுமே மறுக்க முடியாது, எல்லாமே நான் செய்த பாவங்கள் தான். இப்போ எப்போல் அஃபலக்க உதுரும், நீ ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்கிறியா, ஏதாவது ஒரு சாக்கு பூக்கு சொல்கிறியா, இதுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறியா, பதில் வச்சிருக்கியா என்று கேட்கின்ற பொழுது இப்போ எக்கோல் அவன் சொல்கின்றான், லா யாரப்பி, எந்த பதிலும் என்னால் சொல்ல முடியாது. ஓ அல்லாஹ் சொல்கிறான், சரி போயிட்டு போ, உனக்கு நம்ம இடத்துல ஒரே ஒரு நன்மை மட்டும் பதிவாயிருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்னகு லா துல்மல் அலைக்கல் யோம், லா துல்ம அலைக்கல் யோம், இன்றைக்கு உனக்கு எந்த விதமான மோசடியும் நம்ம இடத்துலேருந்து உனக்கு ஏற்படாது, அநியாயம் அநீதி அழைக்கப்படாது என்று சொல்லி ஒரே ஒரு அட்டை மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த நன்மையின் மூலம் அவனுக்கு உருவாக்கி கொடுக்குறான். ஃபீஹா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த அட்டையில் இதுதான் இருக்கு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன், முஹம்மது அவனுடைய அடியார், அவனுடைய தூதர் ஆவார் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று இந்த அட்டை மட்டும் இருக்கின்றது. இப்போ எக்கூழ் உகதூர் வசனக்க உன்னுடைய திராசனை பார்ப்பா, எடையை பார் அப்படின்னு சொல்லும்போது இவன் அல்லாட்ட கேட்குறான், இப்போ எக்கூழ் யாரப்பி மா ஹதிஹில் பித்தாக்கா மா ஹாதிஹி சிஜில்லாத், இது என்னுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் இவ்வளோ நீட்டத்தில் இருக்குது, இத்தனோண்டு இந்த அட்டை என்ன அப்படின்னு கேட்கின்ற போது அப்போ அல்லாஹ் தஆலா
இன்னக்கலா துதலம், உனக்கு எந்த விதமான அநீதியும் இழைக்கப்படாது. இப்போ தூலவு சிஜில்லாத்து ஃபி கப்பஃபா, அந்த தராசு எவ்வளோ பெரிய பெரிய ஒரு பரிமாணத்தில் இருக்கும், பிரம்மாண்டத்தில் இருக்குங்கிறது சொல். எல்லா விதமான அந்த 99 பதிவேடுகளும் அப்படியே ஒரு தட்டில் வைக்கப்படும். இது ஒரு தட்டில் வைக்கப்படுது. எது? அஷதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷதன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த களிமா ஒரு தட்டில் வைக்கப்படுகின்றது, இந்த அட்டை வைக்கப்படுகின்றது. இப்போ தாஷத் சிஜில்லா, மற்ற எல்லா பதிவேடுகளும் அப்படியே கீழே போய் ஒரு சகலத்தில் பதாக்கத், இந்த ஒரு அட்டை மட்டும் மேலே தூக்கிவிடும். ஃபலா எஸ்குலுமா இஸ்மில்லாஹி ஷெய்வன், அல்லாஹ்வுடைய இந்த பேரோடு எதுவும் சமமாக நிற்க முடியாது. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் என்று பாருங்கள். இது திருமதியில் 2563 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ நாம இந்த மாதிரியான இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு சோம்பலாமா? அதுக்காக வேண்டி யோசிக்கலாமா? அலறியல்லானவர்கள் சொல்றாங்கல்ல, சிஃபீனுடைய அந்த போர்க்களத்தில் இரவில் நான் தூங்கும் போதும் அந்த திக்கரை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான் பிடிமானம். அந்த அளவிற்கு நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய, காட்டி தந்த இந்த திக்ருகளை நாமும் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். அவை இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்முடைய நன்மை தட்டை கணக்க வைத்து விடுகின்றது. அவை இது ஒன்று. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், புகாரியில் கடைசி ஹதீஸ், கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி அலல் லிசான், நாவில் ரொம்பவும் எளிமையான ரெண்டு வார்த்தை, சகிலத்தானி ஃபில் மீசான், நன்மை தட்டில் மிகவும் கனமானது, ஹபிபத்தானி இல ரஹ்மான், அல்லாவிடத்தில் ரொம்பவும் விருப்பத்திற்குரியது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்தி. சின்ன வார்த்தைகள் தான் இது, ரெண்டு வார்த்தைகள். அதாவது சுபஹானல்லாஹி அலீம் என்பது ஒரு வார்த்தை, சுபஹானல்லாஹி வபிஹம்தி இன்னொரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாவில் ரொம்பவும் எளிமையானது ஆனால் நன்மை தட்டில் ரொம்பவும் கனமானது என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் நாமோ இன்றையிலிருந்து அமல் செய்யலாமா? செய்வோம். இது நன்மை தட்டை தூக்கி கொடுக்கின்றது. இது கொஞ்சம் நீங்கள் ஒரு இப்போ இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அல்லது மொபைலில் வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் இப்போ நம்ம தலைமாட்டில் இருந்து தான் ஆகணும். வீட்டில் எல்லாருக்குமே இது நமக்கு ஒரு துணையாகவே இருக்கின்றது. எல்லாருக்கும் படுக்கும் பொழுது அதை பார்த்து தான் படுக்கிறோம். அப்படி பார்த்துட்டு படுக்கும்போது இந்த திக்ர ஓதிட்டு போடுங்க, அல்லது காலையில் ஓதுங்க. உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த திக்ரை சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது இது, நாளை மறுமையில் நமக்கு நன்மை தட்டை தூக்கி விடுகின்றது, அதாவது கணக்கு வைத்து விடுகின்றது. அப்போ அந்த திக்ரையும் நாமும் சொல்ல வேண்டும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, அவங்களுடைய மனைவி ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. சுபு தொழுதாச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போகிறாங்க. போய்விட்டு அவங்க முற்பகல் நேரம், அந்த துஹா நேரம் ஒரு 10 மணி 9 மணி இந்த நேரம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வர்றாங்க. அப்படி வரும்போது ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த முசல்லாவிலே அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, மாஸில்தி அல் ஹாலில்லத்தி ஃபாரத்துக்கு அலைஹா, நான் எப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போனனோ அதிலிருந்து நீங்கள் தான் உட்காந்துருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க. காலத்து நாம் ஆமாம் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லக்கத்து குல்த்து பாதைக்கு அர்பா கலிமாத்தின் சலாச மர்ராத்தி, நான் உனக்கு சொல்கிறேன் 4 வார்த்தைகளை சொல்கிறேன், அந்த 4 வார்த்தைகளை நீ சொல்லிக்கொண்டாய் என்றால், லவ் உசினத்து பிமா குல்த்தி முன்கள் யோம், நீ
இந்த வார்த்தை இன்றைய தினத்தில் இருந்து நீ சொல்லிக்கொண்டே இருந்தாய் என்றால், இது நாளைக்கு நன்மை தட்டில் வைக்கப்பட்டது என்றால், இல்லை வசனத்து உன்ன அது மிகப்பெரிய ஒரு எடையாக அமைந்துவிடும். அது என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹி ஒபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இல்லா நப்சிஹி ஓ ஜினத்த அரிஷிஹி ஓ மிதாத களிமாத்தி. சுபஹானல்லாஹி ஒபி ஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரு இல்லா நப்சிஹி ஓ ஜினத்த அரிஷிஹி ஓ மிதாத களிமாத்தி. இது முஸ்லீமில் 4905வது ஹதீஸாக, இது கம்ப்யூட்டர் என்ன தான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்ரை ஜுபைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். அவன் சுபஹானல்லாஹி உபி ஹம்திஹி அதத ஹல்திஹி ஒரு இல்லா நப்சிஹி உ ஜினத்த அரிஷிஹி உ மிதாத கலிமாத்தி. அர்த்தம் என்ன? அல்லாஹ் தூய்மையானவன், உபி ஹம்திஹி அவனுடைய அதத ஹல்திஹி அவனுடைய படைப்பினத்துக்கு எண்ணிக்கையின் தக்க அவனுடைய புகழ் மேலங்கொட்டுமாக, ஒரு இல்லா நப்சிஹி அவனுடைய உள்ளத்தினுடைய திருப்திக்கு தக்க, அவனுடைய அரிஷினுடைய எடை அளவிற்கு, அவனுடைய வார்த்தைகளினுடைய நீட்டத்திற்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு விளக்கம், அதாவது இதனுடைய பொருள் இந்த வகையில் அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த திக்ரை யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அந்த நன்மை தட்டு கணமாக அமைந்துவிடும். அப்போ இந்த திக்ரையும் நாம் விடக்கூடாது. இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து இதை நாம் சொன்னோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு கூலி கிடைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த திக்ருகளை நாம் செய்வோமாக. இன்றைக்கு இந்த திக்ரை குறிப்பிட்டிருக்கேன், மீதி உள்ள விஷயங்களை நாளை தினம் நாம் பார்ப்போம். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்ம வ ஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக்க வ அத்தூபு இலைக்.